என்ன மச்சி கவலையா உட்கார்ந்துட்டீங்க? என்னடா டே டெய்லி எவ்வளவு சிட்டுங்க வரும், இன்னைக்கு ஒரு சிட்டு கூட காணும்டா, போர் அடிக்கிற மச்சி. இதுக்கேண்டா கவலை போறீங்க? எல்லா சிட்டுல உள்ள பந்து அடிக்கிட்டு இருக்கா? அந்த அறிவு வெட்டினா முன்னாடி சொல்ல கூடாது. ஏன்டா கோச்சிக்கிற? வா கலாச்சிருவோம். எங்க பால குடுத்துடு வாங்கம்மா, சேர்ந்து விளையாடலாமா? ஏமா நீங்க எல்லாம் எங்களை இப்படி இம்சம் பண்ணா நாங்க எப்படி புனிதமா இருக்கிறது? பால குடுங்க. வாடா விளையாடலாமா. வணக்கம் பிரதர்ஸ். ஹாய். என்ன பொண்ணுங்களோட மட்டும்தான் விளையாடுவீங்களா? வாங்க ஆம்பளையோடையும் கொஞ்சம் விளையாடலாம். ஐயோ, இந்த விளையாட்டுலாம் ஆம்பளை கூட விளையாடுறது இல்லை. ஹாய், இப்படிலாம் பேசினா நீ பெரிய ரவுடியா? என்ன வந்து போய்
தீயணைப்பு நிலையம் முன்னாடி கொண்டு ராங்கா பார்க் பண்ணிருக்கீங்களே, திடீர்னு உங்க தீ அணைக்கணும்னா எப்படி போவாங்க? அது மூடி தானே சார் இருக்கு. மூடி இருக்குதா? Shut up you Indians! எது மூடி இருக்கு, எது திறந்திருக்கு எனக்கு தெரியாத எனக்கு. என்ன என்ன இங்க பிரச்சனை? இல்லப்பா, சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட விட மாட்டேங்கிறாங்க. கண்ட ட்ரெஸ் போட்டு கண்ட இடத்துல பார்க் பண்ணிருக்காங்க, கேட்டாக்கா அழிச்சாட்டியம் பண்றாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எஸ், இது ஏன் வண்டி? உங்க வண்டியா? நம்ம அம்மா வண்டியா? ஏய், நீ வேற என்ன கையில் நோட் புக் எழுதி நிக்கிற? அம்மா வண்டியா எங்க வேணாலும் நிறுத்தலாம்யா, நடு ரோட்ல நிறுத்தலாம், பாண்டி பஜார் நிறுத்தலாம், அண்ணா மேம்பாலத்து கூட நிறுத்தலாம்யா. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்துல இருக்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். வணக்கம் ஏசி சார். சரி, டியூட்டில ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க. எஸ் சார், யூ ஆர் சார்ஜ் சார்ஜன்ட், இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இது எங்க கொடுக்கணும்? கொடுங்க, இந்தாங்க டிக்கெட்டுக்கு பணம் கட்டிங்களா, வெச்சுக்கங்க. டிக்கெட்டுக்கு பணம்? நல்ல ஜோக்க பேசுறீங்க சார். இதுல என்ன ஜோக் இருக்குங்க? இதுல ஜோக் எதுவும் இல்லையா சார்? அப்ப நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நாளைக்கு வந்துடுறா. செருப்பு பிஞ்சிரண்டி வந்துருங்க. நம்மகிட்ட லட்சணம் வாங்கி நம்ம ஆளையே காட்டி கொடுத்துறான் நம்ம இன்ஸ்பெக்டர். தட்டிடுறா. இது பார், பொதுமக்கள் தப்பண்ணா மன்னிச்சிடலாம், ஆனா ஒரு போலீஸ்காரன் தப்பண்ணா மன்னிக்கவே கூடாது. தட்டிடுறா. டேய், அந்த நன்றி கிட்ட நான் என் உயிரின் மதிப்போட நான் பேசுற இந்த செல்போன் பில் காஸ்ட்லிடா. போன பை. குட் ஈவினிங் பாஸ். டேய் பாஸ் இல்ல, பழைய ஸ்டைலு, புது ஸ்டைலாவது கத்துக்கோ. ஆர்டர் கொடுத்து பாம்பு வாங்கியாச்சு, நம்ம ஷேர் சுவிஸ் பேங்க்ல ஆட் ஆயிடுச்சு சார், நம்ம பிசினஸ் எல்லாம் சக்சஸ். அதோட புது பிசினஸ் ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு தனி மனிதனா விற்க போறேன். அந்த யாத்திரையை சீக்கிரம் ஆரம்பிக்க போறேன். இந்த நாட்டு ஓட்டை போலீஸ் ஜீப்புக்கு தண்ணி காட்டுறத விட இன்டர்போல் ஹெலிகாப்டர் டாடா காட். ஓகே சார். ஹாய் ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஆர் யூ? ரோலெக்ஸ் அடையாள அட்டைக்கு போட்டோ எடுக்கணுமா? அடையாளம் இந்த ரோலெக்ஸ்க்கு. ஆதி அந்தம் இல்லாதவன் நான், இந்தியாவில் பிறப்பேன், இங்கிலாந்துல குடிமகனா இருப்பேன். இந்த ரோலெக்ஸ் அருபமானவன், பார்க்க முடியாது, காற்றானவன் பிடிக்க முடியாது, தீயானவன் எரிக்க முடியாது, நீரானவன் தடுக்க முடியாது. பஞ்சபூதங்களின் வளர்ப்பு மகன், இவனுக்கு அடையாளம் இல்லை சார். பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்க, பணத்தோட ரெடியா இருக்காங்களா? நான் போய் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம். நீ சரக்கு கொண்டு போய் பணத்தை வாங்கிட்டு வருவேன், நான் கைவீசிக்கிட்டே போய் பணத்தை வாங்கிட்டு வருவேன். இருந்தாலும் பிசாத் 5 கோடி ரூபாய்க்காக இங்க போயிட்டு ஆகணுமா? நான் பிசினஸ்க்காக போல, ஒரு பினிஷ்க்காக போறேன். என் பட்டறையில அடுப்புட்டு இருந்த ஒரு நாயை பார்க்க போறேன், என் எதிரிக்கு பட்டம் சுட்ட போறேன். டேய், ஒரு கவர்னர் காரோ சார், அதாண்டா நம்பர் பிளேட் இல்லாத காரோ, நம்பிக்கை கூடிய ஜூலியும் போறோம், ரெடி பண்ணு. ஓகே சார்.
அவங்க நமக்கு பணம் கொடுக்காம சரக்கு எடுக்கலாம் பாக்குறாங்க. நான் அவங்களுக்கு சரக்கு கொடுக்காம பணம் எடுத்து வர போறேன். ரோலக்ஸே நம்ம எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு வரச்சுமா? எங்க வேணாலும் வர சொல்லுவான், எப்படி வேணாலும் வர சொல்லுவான். ரோலக்ஸ் ஆளு இப்ப வருவான், அவன் சரக்கு நம்ம கைக்கு வரும். இனிமேதான் அவன் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கவே போறான். ஏன்னா நம்ம லட்சுமி நம்ம கிட்டே தானே இருக்க போகுது. ரோலக்ஸ் எப்படி ஏமாத்துறது? இதுக்கெல்லாம் குருவே அவன் தானே. அவன் கிட்ட தானே இந்த வித்தையெல்லாம் கத்துக்கிட்டேன். ரோலக்ஸ் சாரோட மருந்துக்கும் வெப்பே, அவன் பணத்துக்கும் வெப்பே. ஷபாஷ். என் பேரை சொல்லாதடா அறிவு கட்ட முண்டம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜேகே, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்க ரோலக்ஸ். ஆமா நான் தான். என்ன இப்போ போடா, என் லெவலுக்கு நான் போலீஸ்காரங்க கிட்ட பேச மாட்டேன். மோரோவர் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோலக்ஸ் இது கூட்டம் உள்ள இடம், நீ என்ன பார்த்து சொல்ற? அது குறி தவறி எங்கேயாவது யார் மேலேயாவது பட, அப்புறம் நான் சொல்ற. ஒரு ரத்தம் கவர்மெண்ட் செலவுல உனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட். என்ன நான் கரெக்டா சுடுவேன். கமான் சான்றாயிரு, கமான் ரோலக்ஸ். அடி வாடி என் சிட்டுக்குருவி. சரண்டர். அந்த வார்த்தை என் அகராதியிலேயே கிடையாது. அதுதான் சொன்னிய கண்ணா, கரெக்டா சுடுவேன். சுடுக்கண்ணா, நீ சுடுக்கண்ணா. பயப்படாதம்மா, நான் செய்வேன் தான். ஆனா உன் ஆள் என்ன விடல, நான் செய்வமாயிடுவேன். போடுற கண்ண கீழே. ரோலக்ஸ் உனக்கு எனக்கும் தான் டீல். நான் துப்பாக்கிய கீழே போடுறேன், அதே நேரத்தில் நீ அந்த பொண்ணை விட்டணும். என்கிட்ட வேற எந்த ஆயுதமும் இல்ல, நம்பிக்கை இல்லையா? Shame, shame, puppy, shame. All the boys know your name. Shame, shame. அவளை விட்டு ப்ளீஸ் போமா. இந்த உலகத்துக்கு இன்னொரு தாஜ்மஹால் இல்லாம போச்சு. நீ இல்லாம தாஜ்மஹால்ல வாழ்றதை விட உன்னோட குடிசையில வாழ்றான். வாழ தெரிஞ்ச காதலன் போ. ஷேம் ஷேம் பப்பி. நாளை மார்னிங் ரைடு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கான ரிப்போர்ட் உங்க டேபிள்ல வச்சிருக்கேன். குட் மார்னிங் சார். வாழ்த்துக்கள் ஜேகே. தேங்க் யூ சார். பொதுமக்கள் மத்தியில சாமர்த்தியமா யூனிஃபார்ம் கழட்டி அந்த இன்டர்நேஷனல் பிராட புடிச்சு நம்ம யூனிஃபார்முக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துட்டீங்க. போலீஸ்காரங்கனாலே புகார் கொடுக்க வர்ற பெண்களை கற்பழிக்கிறாங்க, காசு வாங்கிட்டு பார் நடத்துறாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சலா அடிக்கிறாங்க. நியூஸ் வந்த காலம் போய் உங்க மாதிரி இளைஞர்களாலே தீவிரவாதிகளை பிடிச்சாங்க, கோயில்ல திருட்டு போன நகைகளை கண்டுபிடிச்சாங்க, ரவுடிகள் நடுரோட்டில் சுட்டாங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. உங்க சாதனையை நினைச்சா
நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கிற மத்தவங்களுக்கும் ஒரு புது உற்சாகம் வரும் சார். இந்த பெருமை என்ன மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் சேரும். வெரி குட் ஜேகே. நாளுக்கு ஒரு நாடு நிமிஷத்துக்கு ஒரு பேர் வச்சு ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவனோட சாமர்த்தியமா பேசி மடக்கினதை பாராட்டுறதா, பேசிக்கிட்டே ட்ரெஸ்ஸை கழட்டி மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட்ட ஐடியாவை பாராட்டுறதா. இந்த மாதிரி செய்யறதுக்கு தைரியம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் வேணும். சிஎம் கூட உங்களை பாராட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, கூடிய சீக்கிரம் முதல்வர் விருது வரும். அதுக்கு முன்னால் நம்ம டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்குது. திருடனை வலவீசி பிடிக்காம ட்ரெஸ்ஸை கழட்டி பிடிச்சி புதுவு பண்ண நீங்க இனிமே யூனிஃபார்ம் இல்லாம உங்க கடமையை செய்யலாம். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச். ரியலி ஜேகே டிட் வெல். என்ன கெட்ஸ் அவ்வளவு கூட்டத்துல? அதான் சார் ப்ராப்ளம். அங்க லேடிஸும் குழந்தைங்களும் இருந்தாங்க. இவர் எங்கயாவது சுட்டு அதிகார மேலேயா பட்டு அவங்க யாராவது எம்எல்ஏ எம்பி குறவுக்காரங்களா இருந்தாங்கன்னா இதனால யாருக்கு சார் கெட்ட பேரு? நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு தான் போலீஸ் அஜாக்கிறதன்னு வாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். அவர் அந்த துப்பாக்கி வச்சுட்டு இருந்ததே தப்பு சார். இன்ஃபேக்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல அந்த மாடலுக்கு இன்னும் அப்ரூவலே கொடுக்கல. மோரோவர் ஜேகேக்கு அந்த துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் கூட கிடையாது சார். நோ நோ, நீங்க பர்சனலா பேசுறீங்க. இந்த காலத்துல அப்ரூவல் இல்லாம அவன் துப்பாக்கி வச்சிருக்கான். இந்த மாதிரி இளைஞர்களை என்கரேஜ் பண்ணாதான் நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும். ஜேகே நீங்களா? இவரை தெரியுமா மேடம்? டிகிரில நாங்க ரெண்டு பேரும் காலேஜ் மேட்ஸ். அவர் ஐபிஎஸ் ஆயிட்டாரு, நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன். இப்ப டாக் ஆஃப் தி டிவி இவர தான் மேடம். சும்மா ஜேம்ஸ் பான் கணக்கா சுட்டாரு. அன்னையில இருந்து டிரஸ்க்கு ஏகப்பட்ட டிமாண்ட் மேடம். சாமர்த்தியமாக பேசி கொலைகாரனை சுட்ட ஜேகே என்ற ஜெயக்குமாரை பாராட்டி தமிழக முதல்வர் அவருக்குரிய உயர்ந்த பதவி விரைவில் வரும் என்று கூறினார். பல சமூக நிறுவனங்களும் பொதுமக்களும் அவரை பாராட்டினார்கள். ஆறுமுகம், நான் உடனே ஜெயக்குமாரை பார்த்து கங்கிராஜுலேஷன் சொல்லணும். என்னங்க மேடம், அவர் இங்க வர சொன்னா போகுது? நோ நோ, சாதனையாளரே நாம தான் போய் சந்திக்கணும். கம் ஆன் லெட்ஸ் கோ. நீங்க ஏதோ முக்கியமான வேலையில இருக்கறதா உங்க அசிஸ்டன்ட் சொன்னாரு. ஆ, அது முக்கியமான வேலைக்கு போலான்னு குளிச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்தீங்க. ஐ சீ. அடி பாவி, எனக்கு முன்னாடியே இவளா? அம்மா, அது யாரு? யாரோ ஸ்விமிங் கத்துக்கறாங்க. ஓ ஆமா. ஏய், என்ன சொன்னா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லியா? மேடம், இந்த ஆள் என்ன 5 வருஷமா காதலிக்கிறாரு. கல்யாணம் படிக்க சொன்னா வாட்டேன் சொல்றாரு. ஓஹோ ஆமா. நீங்க மிஸ்ஸா? மிஸ்ஸா? ஆ, மிஸ் தா. ஏ, எதுக்கு இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. வெல் டன் ஜேகே, நீங்க ரோலெக்ஸ் அழகா ஹேண்டில் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ரியலி சூப்பர். உங்களை மாதிரி ஹீரோக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் தேவைதா? ஓகே, கண்டினியூ. சரி வாங்க. ஏய், ஹேவ் எ நைஸ் டே. பை ஜேகே. சீ யூ பேபி. வாங்க சார், வாங்க சார், கம் ஆன், பிக் ஆப்பர்ச்சுனிட்டி சார். இந்த சிகரெட்டை குடிச்சு பாருங்க சார். இந்த சிகரெட்டை ஒரு தடவை குடிச்சா 100 தடவை குடிச்ச மாதிரி சார். நீங்க வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம் சார். தட் இஸ் ஃப்ராட். ஃப்ராட் ஃபில்டர் கிங் சார். ஸ்டார்ட். ஹாங்காங்கிறது பாட்டி கொண்டு வந்து மலேசியா இருந்து மச்சான் கொண்டு வந்து ஹாங்காங்கிறது அண்ணி கொண்டு வந்து பொய் சொல்லி விப்பாங்க சார். அதெல்லாம் உண்மையான சிகரெட் சார். இதுதான் உண்மையான சிகரெட் சார். கம்பெனி விளம்பரத்துக்காக 5 ரூபாய் சிகரெட்டை 4 ரூபாய் 95 பைசாக்காக உங்களுக்காக விக்கிறோம் சார். வாங்கி சாப்பிட்டு பாருங்க சார். விக்கிறவன் நடப்பா சார், நடக்கிறவன் பறப்பா சார், பறக்கிறவன் படுப்பா சார். தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஃப்ராட். ஃப்ராட் ஃபில்டர் கிங் சிகரெட் சார். இன்ஸ்பெக்டர், நம்ம கம்பெனி சிகரெட்டை குடிச்சு பாருங்க, விளம்பரத்துக்காக ஃப்ரீயா தரோம். ஃப்ரீயா? என்ன ஒரு மாதிரியா வருதே? ஆயுர்வேத மூலிகையாலே தயார் பண்ணியது. பம்பம். டேய்,
கீழே ஒரு நோட்டீஸ் கிடைச்சு, இது பர்மிஷன் காட்டிடலாமா? அவன் தான் எடுத்துக்கணையா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அண்ணா பர்மிஷனுங்க. ஓ பர்மிஷன் வச்சிருக்கீங்களா? கீப் இட் அப். கிரேட் எஸ்கேப். ஓடி வாடா, இப்ப போலீஸ்காரன் முன்ன மாதிரி இல்ல, எடுத்த மாதிரி போய் நின்னு டக்குன்னு கஷ்டப்பட்டு புடிச்சிருவாங்க. என்ன ஒரு மாதிரியா சுத்துதே, எல்லாம் தலைகீழ தெரியுது. ஏய், நீங்க தலையில ஓடுனா என்னால பிடிக்க முடியாது நினைச்சுக்கிட்டீங்களா? இப்போ பாருங்கடா. Come on, charge! You are under arrest! ஏன்னா நாம எவ்வளவு நியாயமான வேலை செஞ்சாலும் புடிச்சு கொண்டு ஜெயில போட்டுறாங்க, இனிமேல் எப்படினா பொழைக்க போறோம். கவனப்படாதரா, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இதே மாதிரி ஜெயில போட்டுதான் பெரிய பெரிய தியாகி ஆயிருக்காங்க. நாம கூடி சீக்கிரம் தியாகி ஆயிடுவோம். அப்படின்னா பென்ஷன் தருவாங்களா? தரலா பரவாயில்லைங்கண்ணா. ஹலோ யங் மேன், புத்தகம் படிக்கிறீங்களா? நம்மளுக்கு நல்ல நண்பனே புத்தகம் தான். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் வாங்க, அதே மாதிரி புத்தகம் படிக்காத மனிதன் கால் மனிதன் தான். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி, அவரோட வரலாறு. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு எப்ராஹாம் லிங்கன், அவரோட வரலாறு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையான வள்ளல் பெருமான் வரலாறு. நான் மத்தவங்க வரலாறு படிக்கிறது இல்ல, என்னோட வரலாறு மத்தவங்களை படிக்க வைப்பேன். ஓகே, வெரி குட். ஹலோ சார். போலீஸ் அதிகாரி ஜெய்குமார் டெப்டி கமிஷனராக பதவியேற்றுள்ளார். அவர் யூனிஃபார்ம் அணியாமலேயே பணியில் ஈடுபடலாம் என்று டிஜிபி தனி உத்தரவு பிறப்பித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். இனிமே இந்த மாதிரி ஆடை விற்பு நடத்த மாட்டேன்னு உங்ககிட்ட உறுதி கூறுகிறேன். யூனிஃபார்ம் கழட்டி புக் பண்ணதால இனிமே யூனிஃபார்மே போட வேண்டாம்னு சலுகை கொடுத்துருக்காங்க. பெரிய புக்கா என்ன இருக்கு? நீ தான் புக் வேணாம் சொன்ன, எப்படி எழுதணும் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன இருக்கு? இந்த பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம். ஏன்பா, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இதையெல்லாம் ஜெயிலுக்கு வந்து படிக்கிறிய? இதே வெளியில படிச்சிருந்தா உள்ள வராம இருந்திருக்கலாம்ல. உங்களையே நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் என்ன கஷ்டப்படுத்துக்கல, வலுவா கேக்குறேன். என் எதிரே சந்திக்கணும்ல, அதனால என் காலை சீக்கிரமா குணமாக்கிக்கிறேன். ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? குவார்டர் பாட்டிலும் ஒரு கிட்ட கனெக்ட் பண்ணி இருந்தா எந்த ஜெயிலுக்கு அதையும் ஈஸியா திறந்துடலாம். நான் எந்த நேரத்தையும் வெளியே வந்துடுவேன். அந்த அண்டர்வேர் ஐபிஎஸ்க்கு ஒரு டியூஷன் எடுத்துட்டு உடனே ஃபாரினுக்கு போனோம். பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணு. என்ன பாக்குறேன், அந்த சேஜி பண்ண தூக்கிட்டு போ. பணத்தோட வந்து ஒண்ணு பாப்பா, போ. அப்பா, ஏங்க மறுபடியும் எப்ப வருவீங்க? எங்களை பார்த்தா அவ்வளவு நக்கல. ஏண்டா
சாராய் கடத்தினாலும் சரி கஞ்சா கடத்தினாலும் சரி அந்த மேப்படியா நம்மள போட்டு டார்ச்சர் பண்றானே இப்ப என்ன செய்யலாம் பெரிய பெரிய பணக்காரங்க கடத்தணும்னா நிறைய பணம் கிடைக்குமே பணக்காரங்களை கடத்தினா போலீஸ் சுட்டுவாங்க அப்படின்னு செய்வோமா ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா பின்னாடி பூசா கட்டிட்டு போன உன் பொண்ண நீ போனமாதான் பார்க்க முடியும் ஜாக்கிரத தம்பி மாப்பிள எங்க போறாரு மாப்பிள ஒண்ணுக்கு போயிருக்காரு மாப்பிள குழந்தை மாதிரி யார அந்த பக்கம் பாத்துறாதீங்க உங்ககிட்ட ஒரு தரம் கேட்டுட்டேன் ரெண்டு தரம் கேட்டுட்டேன் மூணா தரையா கேக்குறேன் என் மாப்பிள்ள எங்க போயிருக்கிறார் மூணுக்குதான் போயிருக்காரு அந்த மூணு இல்லையே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மூணு விஷயமா தான் போயிருக்காருன்னு சொல்லாங்க மாப்பிள்ள வந்து சீக்கிரம் வாசிக்க கே
ரோலக்ஸ். இவன் அவனோட ஜெயில் மேட்டு. பேர் என்ன தெரியுமா? டிங்கரிங் ஜகா. கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடியே வெட்டினவன். ஏன்பா உன் பங்காளி நல்லா பாத்துக்கு. உன் வாய்க்கும் திமிருக்கும் இவன் தான் லாய்க்கு. ஏன்பா நல்லா பாத்துக்குப்பா. நீதான் அந்த 2500 பையன்கிட்ட ஏமாந்தவனா? உன்னை என்னமோ பெரிய கிரிமினல் சொன்னாங்க. இதை பாருங்க, நல்லா இருக்கு. இதை ராபர்ட் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே. ஐயோ வரேன். பல்ராம் என்ன ஃபாலோ பண்ண போங்க. இப்ப என்ன பண்ணுவ? லேடி டாய்லெட் பரவாயில்ல, நீ வெளியே வருவீல்ல அப்போ பிடிக்கிறேன். சீக்கிரம் வர வேண்டியது. தப்பிக்க முடியாது. உள்ள போடல. என் பேர் எக்ஸ்கியூஸ் மீ, லேடிஸ் பாத்ரூம் எங்க இருக்கு? நீங்க லேடிஸா? எங்க வந்து நிக்கிறான் பாரு. ஒண்ணு பயம் இல்லீங்கள பாருங்க. இவனுங்களே, இவளுகளே, இதுங்களே எங்கேயோ பாத்திருக்கிய பலராமா. நோ சில்லி ஃபீலிங்ஸ். கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டான் பலராமன், கண்டுபிடிச்சான் பலராமன், கண்டுபிடிச்சான் பலராமன், திருட்டு பசங்களை கண்டுபிடிச்சான், கண்டுபிடிச்சான். நிச்சயம் அவனுக்கு ப்ரமோஷன் தான். இனி ப்ரமோஷன் கண்டுபிடிச்சான். ஐயோ ஏமா, எல்லாம் நினைக்காதமா ஏமா, விஷயம் நினைக்காதமா, உண்மத்திலே நினைக்காதமா. சிஸ்டர் சிஸ்டர் சொல்ல சிஸ்டர் வேற விஷயமா வந்து. ஐயோ ஐயோ ஓல் சிஸ்டர், நீங்க நினைக்கிறீங்களே ரெண்டு சிஸ்டர் தான் தெரிவிங்களே. ரெண்டு சிஸ்டர் சொன்னாங்க ரெண்டு தீ ஓட்டி காடியங்க முடியாமே அடிக்காதீங்க. ஐயோ இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு தான், இது இவன் தான் டி வெட்டி நம்பர் ஒன்னு. இந்த பணம் பாருங்க, இவன் தான் டி வெட்டி நம்பர் டூ. ஐயோ ஒரு போலீஸ் ஆபீசர் ப்ரமோஷன் வாங்க விடா பட்டீங்களே. பையன் ஒழுங்கா படித்து போறேன். நம்ம நல்லா போயிட்டு இருக்காங்க. உங்களை ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு மாத்த வக்கீல வச்சு மூவ் பண்ணிருக்கேன். தேவையில்லைம்மா, எனக்கு இங்க விஐபி ட்ரீட்மெண்ட் தான். பாக்குறியா? 403 சார். அம்மா ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டா. சரி சார். எப்படி நான் உன்னை இங்க வர வச்சது? இந்த லெட்டர் வில்லனுக்கு கொடுக்கதான். வில்லனா? நான் உனக்கு ஹீரோனா? அவன் வில்லன் தானே. யாரு? இந்தியன். என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த சுதந்திர இந்தியாவில எந்த வித கட்டுப்பாடு இல்லாம ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். எந்த பாவி கண்ணு போட்டுச்சோ? ஆரவள்ளி சுரவள்ளி கையில மாட்டிக்கிட்டு அடிமை ஆட்டம், கையில பூவோட வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாய் போச்சு. இப்படி பேசி பேசிதான் மாயக்கி என்னைக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் என்ன உங்களை அடிமையா வச்சிருக்கேனா சொல்லுங்க? நீங்க என் கைதியா சொல்லுங்க? நான் ஆரவள்ளியா சுரவள்ளியா? ஒண்ணும் கிடையாது. என்னடா
இந்தாங்க ஒரு பார்சல் வந்து அங்க வை யார் அனுப்பிச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு வராதவங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க பெரியங்க பார்க்கலாம் எதிர்க்கு என் திருமணம் வந்திருக்கள் உன் திருமணத்தை நேரில் பார்க்க முடியாதபடி என்ன ஜெயில தள்ளிட்டேன் பரவாயில்ல நான் எங்க இருந்தாலும் என் மனசு ஒண்ணு சுத்தான் இருக்கு 7500 ரூபாய் கேப்ச கண்டுபிடிக்க ஒரு மாசம் சம்பளம் இந்த சேமிப்பு பேச்சுதான் நீ வாழ்ந்துக்கணும் என்ன அடுத்த மாசம் சம்பளம் வாங்க நீ இருக்க மாட்டேன் நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு சொல்ல முடியாது அதனால தினமும் என்னை கவனிச்சுக்கிட்டே இப்படிக்கு உன் அன்புள்ள எதிரி என்னப்பா ரோலக்ஸ் வா அன்னைக்கு சுடுக்கிறதையே டிங்கரிங் ஜகா அவன் உன்னை பத்தி என்னென்னவோ பேசுறான்ப்பா அவன் ஆயுசுக்கு வாய் தரக்கூடாது போய் கவனி என்ன ஆக போகுதோ ஜகா நீ யாருன்னு அந்த ரோலக்ஸுக்கு இன்னும் தெரியல ஏய் கதவு தரடா நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும் பகவத்கீதை ஜெயில படிச்சது என்னங்க விடுங்க நான் பயந்துட்டேன் எதுக்கு கண்ணு பயப்படணும்
செல்லம் முந்திக்கு போய் வெயிட் கம்மியாச்சு ஐயா. என்ன திடீர்னு பகல்ல அக்கறையா வெயிட்ட பத்தி பேசுறீங்க? பொண்டாட்டிய கொஞ்சம் வந்தாச்சு, ஏதாவது ஒண்ணு உளறித்தான் ஆகணும். நான் என்ன பண்ணிட்டாங்க ஏன் சொல்லி பாப்போம். விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. அதான் வேலைக்காரி இருக்கல்ல, அவளை செய்ய சொல்றது. எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு. எந்த வேலையை வேலைக்காரி செய்யணுமோ அதை செஞ்சா போதும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னமா நினைக்கிறது? உனக்கு தெரியாதா ராஜி? ராஜி சொல்லுங்க. அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, சொல்ல வேண்டியதானா? சமயக்கட்டில எனக்கு ஒன்னும் பேச வர மாட்டேது. மாடிக்கு வா சொல்றேன். மாடிக்கு போனா என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், இங்க சொல்லுங்க. ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சுங்க. சரி, ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்னா நான் அழகா இருக்கேன் நீ சொல்லு. ஐயே அப்படி பொய்யல நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு தாண்டி உங்களை கொஞ்சம் கூட இருக்கிறது. ஊஞ்சுகளையும் முகரைகளையும் பாருங்க. என்ன ஓகே Thank you.
எல்லா வண்டியும் கரெக்டா பார்க்கிங் பண்ணிருக்காங்களே. எல்லா வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட பக்காவா இருக்குது. தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான். இவனு வந்து நிக்கிறானுங்க. அவங்களை போய் பிடிக்கணுமா? இவன் கொஞ்சம் விடுமா? எத்தனை வாட்டியுமா உன்ட்ட மன்னிப்பு கேக்குறது? கொஞ்சம் பேசாம இருமா? அவங்களை போய் பிடிக்கணுமா? எனக்கு ப்ரமோஷன் வந்துருமா? விடுமா? ஏண்டா பாக்கலைன்னு தானே நினைச்சீங்க? பாத்துட்டாண்டா இந்த பலராம. இவனுங்களை பார்த்தா தமிழ்நாட்டுல பிறந்தவங்க மாதிரியே தெரியலையே. மாட்டணும் தென்னு கட்டிடுவானுங்க. ஆடிக்கிட்டே ஓடிட வேண்டியதான். இது கோமாளித்தனம். இது என்ன கோமாளித்தனம்? ஏசி மார்க்கெட்ல போய் பாரு ஜேகே, பின்னிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்ற? ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உடனே தேவையான போலீஸ் பட்டாலியன் ரெடி பண்ணிங்க. ஹலோ ஜேகே. என்ன கமிஷனர் ஆபீஸ் கலெக்டரேட்டுக்கு வந்திருக்கு? ஏசி மார்க்கெட்ல போதை மருந்து விற்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுல நிறைய ரவுடிங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதான் ஷூட்டிங் ஆர்டருக்காக கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன ஆச்சு ஜேகேவுக்கு? குண்டு வெடிக்காமலே காரியத்தை சாதிக்கிறவராச்சே. இப்பெல்லாம் ஜனங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி வித்தெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஓகே, ஐ இஷ்யூ தி நெசசரி ஆர்டர்ஸ் இமிடியேட்லி. என்னது இமிடியேட்டா? இமிடியேட்னா கலெக்டர் ஆபீஸ்ல 4-5 நாள் நடத்தும். கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தா பெட்டரா இருக்கும். நீங்க என்ன மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. பல்ராம், இந்த பில்டிங் தானே? ஆமா சார், இதே பில்டிங் தான். வெரி குட். நீங்களும் அந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கமா வாங்க. நீங்க வந்து இப்படி படுத்துக்கிறேன். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? யாரும் எங்கேயும் போக வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க மட்டும் தனியா போறீங்களா? அப்ப நாங்களாம் எதுக்கு வந்திருக்கமா? ஷூ ஜேக்கி, நீங்க போங்க. யாரும் நகரக்கூடாது. நான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜேகே. நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மீறி ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் ஏதாவது மூலிகை சாப்பிடுறேன். எங்க கிட்டேப்பா? இதாண்டா உங்க ஸ்ட்ரென்த். உடம்புல பலம் இருந்தா மட்டும் பத்தாது, மனசுல பலம் வேணும். அதான் உங்ககிட்ட இல்லையே. நீங்க அடிச்ச போதையோட போயிருச்ச. ஒரு ஜீன்ஸ் பேண்ட ஒரு வருஷம் பூரா போட்டுக்கிறது, அப்பாவுக்கு தெரியாம பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஹீரோ ஹோண்டால ஏறி ஆய் ஒயின் கத்திக்கிட்டு ஊரை சுத்துறது, ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேரங்காலம் தெரியாம ஊரை சுத்துறது, எதையோ சுகம்னு நினைச்சு ஏமாந்து போறீங்களே, இதுதானே வாழ்க்கை? ஆமா, இப்ப என்ன குடிமொழி போச்சுன்னு எல்லாரும் இவ்வளவு போதையா இருக்கீங்க. படிக்கணும், அது உங்களுக்கு போர் அடிக்கும். சரி, அப்படியே படிச்சுட்டாலும் என்ன பெருசா வேலை கிடைச்சிடும் கேப்பீங்க. வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டானா அங்க லஞ்சம் கேட்கறான்னு சொல்லி வெச்சாயி வேதனை ஆயிருவீங்க. அந்த வேதனையை மறக்கிறதுக்கு ஒரே வழி இந்த போதைதான் சொல்லி அடிக்கிறீங்களாக்கும். புரியுது உங்க நிலைமை, எனக்கு புரியுது. ஆனா அட்வைஸ் பண்ண என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வயசுல வறுமையும் வேலை இல்லைன்றதும் கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டத்துக்கு மறந்து போதைன்ற இந்த தப்பு இல்லப்பா.
ஏனுங்கண்ணா இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க யாரையா டிஸ்டர்ப் பண்றோமா? பேசுறது புரியவே இல்லைங்க. ஒன்னால நாங்க இழந்த போதைய திருப்பி தர முடியுமா? சொல்றா என்னடா என்னடா முறைகிற வாட. அப்படியே வேன்ல அள்ளி போட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னால முடியும். அப்புறம் உங்க அம்மா கழுத்துல இருக்க தாலியையும் செயினையும் வித்து தான் உங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வர முடியும். அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏற்கனவே உங்களை பெத்ததுக்காக உங்க வீட்டுல ரத்த கண்ணீர் விட்டுட்டு தான் இருப்பாங்க. கை இல்லாதவன் வாழ்றான், கால் இல்லாதவன் வாழ்றான், ஏன் கண் இல்லாதவன் கூட வாழ்றான். எல்லாம் இருக்கிற உங்களால வாழ முடியாதா? முடியும். கனவுலையும் போதையிலையும் ராஜா மாதிரி வாழ்றதை விட நெஜத்துல நிம்மதியா வாழலாம், வாழ முடியும். இதுவும் ஒரு வாழ்க்கையா? முதல்ல இந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வாங்க. ஒரு போலீஸ் ஆபீசரா இதை நான் சொல்லல, ஒரு ஃப்ரெண்டா கேக்குறேன். பிளீஸ் கமான் கமான் ஐசே. இது பாம்? என்ன ஜெய்கே, நீங்க பாம் கொண்டு போறத சொல்லவே இல்லையே. அதானே, பாம் எடுத்துட்டு போனா யார் வேணா புடிச்சிருக்கலாம். இந்த மாதிரியா? ஐயோ, நீ கார் பிளேஸ் என்ன விளையாடி இருக்க? கலெக்டர் மாமா இருக்காங்க. தப்பிச்சு போயிடலாம், ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம். இந்த தொழில வேண்டாம் ரொலெக்ஸ். இந்த உலகத்தை ஒரு உயிரை காப்பாத்த ஹோமியோபதி, அலோபதி, சித்தான் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த டாக்டர் ரோலெக்ஸ் ஒரு புது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கா, அகிம்சாபதி. அகிம்சையில அந்த ஜே கே கொல்ல போற. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே இல்ல, உடனே கொண்டு அவன் சந்தோஷமா செத்து போயிடுவான். மெதுவா துடி துடியா செல் செல்லா கொல்ல போற. என்ன பிரச்சனைனால தான் அவனுக்கு பேரு? என்னாலே அவன் பேரு கேட்டு தூக்கம் கேட்டு நிதானமா சாக்கணும். அத நான் கும்பேரி மூக்கன் பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான வேலை, இந்த லெட்டர் போஸ்ட் பண்ண. ஜிகேக்கு சரிங்க.
பரவாயில்லையே, காயம் சீக்கிரம் ஆறிடுச்சு, இவ்வளவு சீக்கிரம் குணமாகணும்னு நானே நினைக்கல. என் ரத்தத்துக்கு வேறு அதிகம் டாக்டர். உடம்பு பாத்துக்கப்பா. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் டாக்டர். நீங்க போடுற ஊசி, நான் சாப்பிடுற சாப்பாடு போய் ஒருத்தருக்கு சேரணும். அதனால என் உடம்பு நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே உங்க போட்டோ என் ஃபைல்லையும் என் போட்டோ உங்க ஃபைல்லையும் மாத்தி வச்சுட்டேன். ஆனா இதெல்லாம் எதுக்கு செய்ய சொல்றீங்கன்னா எனக்கு புரியல பாஸ். அது புரிஞ்சிருந்தா உன்ன நான் பாஸ்னு கூப்பிட்டுருப்பேன். போடா. ஒரு சமூக விரோதி, பல பேரை கொண்டு சட்டத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் என் கட்சிக்காரருக்கு சமூக சிந்தனையில என் கட்சிக்காரரால அதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் உணர்ச்சி வசப்பட்டு. அதை ஏன் அவர் சொல்லல? அது உங்களை பார்த்ததும் ஒரு பயங்கலந்த மரியாதை. ஜெயில இருந்து வந்ததும் அவர் போக்கே மாறிடும். நீங்க ஜெயில இருந்து வந்த உடனே என்ன செய்வீங்க ரோலக்ஸ்? நம்பர் 11 வைத்தீஸ்வரன் கோயில் தெருவு, டி நகர், அங்க வருவேன். வாட்? அது என் வீடாச்சே. ஆமா, உன் வீட்டுக்கு வருவேன். உன் பொண்டாட்டி, உன் பொண்ணு, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து வாக்கியரிசி போட்டுருவேன். போட. என்ன சொன்ன? ஏய், பொம்பளைங்களை தைரியமா ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிங்களா? போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல மாத்தணும். திரும்பி நான் சொல்றவருக்கு திரும்ப பார்க்க கூடாது. கடைசி வரைக்கும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். சரி. ஸ்மைல், தட்ஸ் நைஸ். கம். இது உங்க பாஸ்போர்ட், இது என் பாஸ்போர்ட். கிளம்ப வேண்டியதானே? உன் வேலை முடிஞ்சது, நீ போலாம். அப்ப நீங்க? எனக்கு கடமைகள் இருக்குடா. அப்ப என் பாஸ்போர்ட்?
சேராத இடந்தனியிலே சேர வேண்டாம். படிச்சிருக்கியா? நான் படிச்சிருக்கேன். பிரபல கொள்ளைக்காரன் ரோலக்ஸ் மரணம். என்ன ஜேகே, சிட்டி பூரா உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க, அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படின்றீங்க? என்னமோ நான் பாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான். மிஸ்டர் ஜேகே, ஒரு நிமிஷம், தப்பிச்சு போன ரோலக்ஸ் மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷமா? ஆமாங்க, அவன் ஜெயில இருந்தான்னு வச்சுங்க, குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, அது இதுன்னு சொல்லி தண்டனை குறைச்சு 5 வருஷத்துல வெளில வந்துருவான். அவன் வெளியில வந்தா நம்ம மக்களுக்கு தான் ஆபத்து, அதனால அவன் போய் சேர்ந்தது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்தாங்க. பாத்தியா, உனக்கு நான் வைக்க போற வீட்டுக்கு உங்ககிட்ட வாங்கிட்ட நோட்டு. ஐஸ் குட்டி, எதை இழுத்து போடுறீங்க? லெட்டரா? அவனே எரிஞ்சு போயிட்டா இனிமே இந்த லெட்டர் எல்லாம் இருக்கு. கரண்ட் போச்சு. இப்ப பாரு, அன்புள்ள எதிரிக்கு வணக்கம். தினமும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆமா, கிழிச்ச இனிமே மேல இருந்தா கிழிக்கணும். அப்பாதான் பூதம். ஏங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, குழந்தை பயந்துட போகுது. எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. ஓடி குழந்தை ஒன்ன பார்த்து பயப்படல, என்ன பார்த்து எப்படி பயப்படுங்க? வாட்டி இப்ப எப்படி பாக்கும்? பாக்கலையாடி? ஏய் செவன் கில்ஸ், ஏய் ஏழு மலை, ஏதோ ஒரு பார்ட்டி சிக்கி இருக்கு. சிக்கிறது பார்ட்டி இல்லைன்னா வயசு புள்ளிங்க. ரெண்டு
நீங்க உள்ள இருக்கிற பிரேக் போட சொல்லுங்க. ஆள் ஆள் புள்ளிக்கு ஆள் இல்லையா? ஐயோ ஐயோ மார்ஜி, நீ பா நில்லுமா கண்ணே. ஐயோ எப்பா ஆஞ்சனையா, இந்த மார்ஜி நீ பாட்டு பா. இந்த அரும்புகள் இயக்க துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாடு நல்லா இருக்கணும்னா இந்த நாட்டின் ஆணிவேரான இளைஞர்கள் பண்படுத்தப்பட வேண்டும். படிக்காத இளைஞர்கள் அறிவொளி பெற வேண்டும். வறுமை படிப்புக்கு தடையாக அமையக்கூடாது. தெருவில் எச்சில் இலையோடு திரிகின்ற அந்த இளம் குருத்துக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடும் சமுதாய சிந்தனையோடும் காவல்துறை அதிகாரி திரு ஜே கே அவர்கள் அரும்புகள் என்கின்ற இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். பரந்த நோக்கம் கொண்ட இந்த இயக்கத்துக்கு உதவ அரசின் சார்பா நான் இருக்கேன், மக்கள் சார்பா நீங்க இருக்கீங்க. எனவே நாளைய மழலைகள் குப்பத்தொட்டியில வாழக்கூடாது. புத்தகத்தை தூக்க வேண்டிய கையில சாக்கு பைய தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு அரசாங்கமே அப்பா, நாமே அம்மா. இந்த திட்டம் வாழ வளர உங்கள் ஆசையும் உதவிக்கரம் நீட்டும் மனசும் தான் தேவை. நன்றி, வணக்கம். அடுத்து மாதர் சங்க தலைவி ரேவதி அவர்கள் பேசுவார்கள். ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, குழந்தை சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு. இந்தாங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி பேசுங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ வள்ளி, குழந்தை சாப்பிட்டுச்சா? இல்லம்மா, கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் இல்லையா? ஏபிக்கு போன் பண்ணியா? ஏபி போன் பண்ணிருக்கேன். அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்து பேசுறேன், லைன்ல இருங்க. யாரு? எலக்ட்ரிசிட்டி போர்டு, பவர் கட் ஆயிடுச்சுல்ல. அப்பாடா, வந்துட்டீங்களா? வாங்க. அம்மா, ஏபில இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வீட்டுல யாரும் இல்ல? யாரும் இல்லைங்க. வயசு பொண்ணு தனியா விட்டு எங்க போயிட்டாங்க? இது போலீஸ் ஆபீசர் வீடு, எந்த நாய் உள்ள நுழைய முடியாது. ஆமாமா. ஆமா, உனக்கு எவ்வளவு சம்பளம்? பேருக்கு 1 ரூபாய் வாங்குறேன். யாபா, உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவோம், முதலாளி கிட்ட சொல்றோம்மா. யோ, வந்த வேலைய பாரியா? மெயின் போர்டு எங்க இருக்கு? என்ன இங்க பாக்குற? குழந்தை அழகா இருக்கு. ஹலோ, ஏன் டல்லா இருக்கீங்க? தூக்கம் வருது. ஓ மாய், தூக்கம் வருதா? கவலைப்படாதீங்க, நான் உங்களை நிம்மதியா தூங்க வைக்கிறேன். இங்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். குழந்தைக்கு பசி போல இருக்கு, ஒரு கிளாஸ் பால் கொண்டாமா? பாட்டு பாடலாமா? கொலை கொலையா முந்திரிக்கா, கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா, நிறைய சுத்தி வா, கொலை கொலையா முந்திரிக்கா. என்னமா என் கண்ணுல என்ன இருக்கு? கம்பளி பூச்சி. என் கண்ணுக்குள்ள பாரு, உங்க அப்பா தெரிய வர. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜே கே அவர்கள் பேசுவார்கள். மிஸ்டர் ஜேகே, உங்களுக்கு ஒரு கவர். யார் அனுப்பிச்சாங்க? தெரியல, வெளிய யாரோ கொடுத்து அனுப்பிச்சாங்க. வர. தேங்க் யூ. இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச நல்ல நேரத்துல யாரோ ஒரு நண்பர் 50,000 ரூபாய் டொனேஷன் அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றிகள். லெட்டர் கூட அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த இயக்கம் நல்லா வளரணும், இனிமே நாட்டுல குற்றவாளிகளே உருவாகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிற எண்ணம் நிறைவேறட்டும். நான் தந்த இந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், லெட்டரையும் பணத்தையும் பார்த்த உடனே நீங்க எப்படி சமுதாயத்துக்கு சேவை செய்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சேவை செய்யத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா ஏன்னா எனக்கு எப்பவுமே உங்க அப்பா ஞாபகம் தான். இன்னொரு கப் எடுத்துட்டு வாமா. உனக்கு வேணும்னா முன்னாடி கேட்டுக்க வேண்டியதானே.
கொள கொலையா முந்திரிக்கா கொள கொலையா முந்திரிக்கா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா நிறைய சுத்திவா நிறைய சுத்திவா கொள கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொள கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்திவா நிறைய சுத்திவா கலெக்டர்மா உங்க புண்ணியத்துல ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இந்தாங்க இந்த பணத்தை பேங்க்ல போட்டுருங்க. என்ன அதுக்குள்ள அவசரம்? ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமே. இல்ல வீட்ல குழந்தை சாப்பிடாம இருப்பா. ஓகே, நான் பணத்தை நாளைக்கு பேங்க்ல போட்டுறேன். பணம் நம்ம ரெண்டு பேர் பேர்ல ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுக்க முடியும். ஓகே, உங்களை கரெக்ட் பண்ண போறமா? ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோழ ஓட்டு ஈயை தூர ஓட்டு அம்மா இங்கே வாவா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோழ ஓட்டு. என்னது கதவை திறந்து போட்டு தூங்குறாளா? வள்ளி வள்ளி எனக்கும் தெரியும்டா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா வேலை பாக்குறோம்னா எனக்கு குத்திட்டாங்கடா. அது மறந்து போச்சு. இல்லனா லாரி டிரைவர் டீ குடிச்சிட்டு வர கொஞ்ச நேரம் பாத்துங்க, அப்புறமா வேலைய பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு போயிருக்காருனா. ஜோக்ஸா? இதுக்கு நான் சிரிக்கணுமா? ஷட் அப் யூ நான்சென்ஸ். உண்மை நான் சொல்லட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் அந்த லாரியில எதையோ கடத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. உங்கள நான் கையும் கழுவுமா பிடிச்சேன். இதான் உண்மை. யூ போத் ஆர் அண்டர் அரெஸ்ட். மூவ். வேண்டாம்னா நான் மூவ் ஆயிட்ட பின்விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். விதியை யாரால மாத்த முடியும்? அவனுக்கு வாய் ஜாச்சிங்கடா மன்னிச்சிருங்க. ஓ, உனக்கு மட்டும் வாய் ரொம்ப சிறுசா? போட கைய எடுத்தா ட்ரம் ஊறணும்னு சொல்ல மாட்டீங்களாடா? இப்படி ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட் பேக் எல்லாம் என்ன அடிவாக வச்சீங்களாடா? பாவீங்களா?
இப்பதான் நீ டிரஸ் போட்டலமா? நான் டிரஸ் மாத்தினது பாத்துட்டு இருந்தீங்க? நான் பாக்காம தான் ஐஸ் பறந்துச்சாதோ. ஐஸ் பறந்து 3 வருஷம் ஆச்சு. ஆமா 3 வருஷம் நீங்க சும்மா தான் இருந்தீங்களாக்கோ. டயர்டா வீட்டுக்கு வர மனுச்சுகிட்ட அன்பா பேசணும். நல்லா கவனிச்சுக்கிட்டோம் இல்லாம எப்ப பார்த்தாலும் விரட்டுற, கிட்ட கூட வரவிட மாட்டேங்கிறியா? இப்ப என்னங்கிறீங்க? அது உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, என்ன மாதிரி ஒரு ஆம்பளை பையன் வேணும். உங்களே என்னால தாங்கிக்க முடியல. உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா என்னால முடியாதுப்பா? முடியாதா? அம்மாடி இங்க பாரு, எனக்கு நீ உனக்கு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் ஓகே, அது இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் அப்படி இப்படின்னு. ஓஹோ, அப்படி இப்படிங்கிற ஆசை வேற மனசுல இருக்குதா? வேற என்ன பண்றது, இங்க கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல கேட்டு பார்க்க வேண்டியதுதான். வெளியில கேட்கற அளவுக்கு தைரியம் இருக்கா? இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல, திடீர்னு மனசு மாறினாலும் மாறலாம். என்ன என்ன என் முகத்தை நேருக்கு நேர பார்த்து சொல்லுங்க. நேருக்கு நேர பார்த்து சொல்ல முடியாம நிறைய அவங்களுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. இதுல நான் மட்டும் விதிவிலக்கா? நீங்க ஒண்ணு வர வேண்டாம், நானே வரேன். நீயே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன். ராஜி உனக்கு தெரியாதா நம்மள பையன் உண்டா? Yeah.
ஏமா வர்றது ஒத்த கார் அதுலயே கரெக்ட்டா வந்து விழுறியா நான் ரோட கிராஸ் பண்ணோம் சாரி சார் நான் ஓரமா போறதா நினைச்சேன் ஆ ரொம்ப ஓரமா தான் போறீங்க கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு எஸ் சார் ஓ ஐம் சாரி மா பட் ஐ கேன் வாக் வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப் சார் ஐ அம் ஃப்ரம் பாம்பே வாக்கிங் வந்தேன் ஆர்டு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் எங்க அங்கிள் வீடு நான் அங்க போணும் சார் நான் அந்த பக்கமா தான் போறேன் வாங்க கொண்டு விட்டுறேன் தேங்க் யூ சார் ஆனா உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்குங்க வா வயசு பொண்ணு இந்த மாநிலத்துல தனியா வரலாமாங்க பாத்து உட்காருங்க Thank you, sir. Jagrat hai, mama. Bye. பஞ்சர் மேடம் ஹலோ கீதா ஹாய் ஜேகே என்னங்க பஞ்சர் ஐயா ஸ்டெப்னி என்னாச்சு இருக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்னி இல்லையா காத்து இல்ல போச்சுடா ஜீப் என்னாச்சு எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க நட் ரோட்ல விட்டானுங்களா இப்படி ஆயிரம் பயந்து தான் ஸ்மால் சைஸ்ல நான் ஸ்மாலா ஒரு கார் வாங்கிட்டேன் நீங்க வாங்குவீங்க பா போலீஸ் காரங்க தன வாங்க சார் வணக்கம் சார் சாரி மேடம் கவனிக்காம போய்டோம் என்னாச்சு பஞ்சர் ஆயிடுச்சு நான் இப்ப இவர் கார்ல போய்றேன் நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு காலையில வீட்டுக்கு வந்துருங்க ஓகே மேடம் குட் நைட் சார் Okay, JK. See you. Good night.
ஹலோ ஜேகி ஹியர் இதோ வந்துடுறேன் எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்த ஒன்னதா கேக்குற சிகரெட் பிடிக்க மாட்டியா அதுக்கு என்ன முறைக்கிற சிகரெட்டை கீழே போட்டா அணைக்கணும்ல எந்த நெருப்பியும் நான் அணைக்கவும் மாட்டேன் அது கொழுந்து விட்டு எரியதை பார்த்த ஒரு ஆனந்தம் எப்போ எங்கேயோ இருந்த கோவம் அண்ட சராசரத்துல நெருப்பு கோலம் ஒண்ணு துண்டு துண்டா வெடிச்சு கிரகங்களா உருவாக்கி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கேரக்டர் வச்சு பூமிங்கிற உருண்டைய படிச்சு அதுல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்சபூதங்களை உருவாக்கி புல்ல உருவாக்கி பூவை உருவாக்கி பழத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாள அதை கடிக்க வச்சு ஹிஸ்டரி ஹிஸ்டரி பாஸ்ட் ஆனா இதுல என்ன உருவாக்கி உன்ன உருவாக்கி உன்ன ஒரு போலீஸா என்ன ஒரு திருடனா ஆட விட்டு வேடிக்கை பாக்குறானே அந்த காட் தி கிரேசி காட் அவனை நினைச்சு சிரிச்சண்டா பட் நான் ஏதோ புண்ணிய பண்ணிருக்கேன் நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க கண்ணா அதான் என் கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் ஏய் 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 நான் உனக்கு என்னடா தோவம் பண்ணேன் என் பாட்டு தான் இருந்தல்ல இந்த பாயிண்ட் சட்டையை கழட்டிட்டு அண்டர் வரை நின்று என்ன புடிச்சு தானே பெருக்கியாளா கையை அவுத்து விட தெரியும் ஓகே அவர் கையை அவுத்து விட அவுத்து விடுற கைய இது பார் எனக்கு பெரிய ஃபைட் எல்லாம் வேண்டாம் சின்னதா ஒரு பல பிரயோகம் அவ்வளவுதான் நீ என் கைய மடிக்கிட்ட நான் உன்னை விட்டுருவேன் வீரன் சொன்ன சொல்ல மீற மாட்டேன் வா வா குடு 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 சீக்கிரம் போலாம் வா 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 இது பார் என் நேரத்து போன் குழந்தை மம்மி மம்மி டாடி எங்கே கேட்டுக்கிட்டு எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் உன் குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கா அதுக்கு கை இவ்வளவு ஹார்டா இருக்கா மெதுவா சாஃப்டா வா 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 ஒழுங்கவாடா ஜெயிச்சிட்ட ஜெயிக்க ஆனா ஜெயிச்ச விட நான் ஜெயிப்பேன் எப்பவும் நான் தான் ஜெயிப்பேன் ஜேகேவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா ட்ரை பண்ணேன் பட் அவர் கிடைக்கல நேத்து நைட் 10 மணி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருந்திருக்காங்க ஐ மீன் ஆன் டியூட்டி அவரே அவங்களை வீட்ல டிராப் பண்ணிருக்காரு வந்த ஜீப்ப கூட வேண்டாம்னு சொல்லிட்டு ஜேகே கார்லயே வீட்டுக்கு வந்திருக்காங்க மேடம் நியூஸ் கிடைச்சோ அவர் ஏன் வரல என்ன காரணம் சார் லெட்டர் ஒன்னு கிடைச்சிருக்கு பாருங்க இதான் சார் காரணம் சாகிறதுக்கு முன்னாடி கலெக்டர் அம்மா லெட்டர் எழுதிருக்காங்க படிங்க டியர் ஜேகே நீங்க சொன்னபடிதான் நான் நடந்து வந்திருக்கேன் ஆனாலும் வெள்ளிக்கிழமை ராத்திரி நடந்தது என்னால மறக்க முடியல அரும்புகள் இயக்கத்துக்காக கலெக்ட் பண்ண பணத்தை நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டோம் நாம ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம்
இனிமேலும் இது தொடராம இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் என் வாழ்க்கையவே முடிச்சுக்கிறேன். இப்படிக்கு கீதா வேறு அன்பு காதலி அடக்கம் பண்ண சொல்லி டிவி புகழ் ஜேகேக்கு இம்மிடியா நியூஸ் கொடுத்து அனுப்புங்க. வாங்கண்ணா. ஜேகே வீட்ல இல்ல? நேற்று ராத்திரி ஒரு போன் வந்துச்சு, அது வந்ததும் போனவர் இன்னும் வரல. உனக்கு விஷயமே தெரியாதா, நம்ம கலெக்டர் கீதா உங்க வீட்டுல தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னது? அது மட்டும் இல்லம்மா, கீதாவோட மரணத்துக்கு நம்ம ஜேகே தான் காரணங்கிற மாதிரி அவங்க கைப்பட எழுதின லெட்டர் வேற கிடைச்சிருக்கு. ஜேகே வேற காணுமா, சந்தேகம் வலுவாயிருச்சு. இதெல்லாம் நம்புறீங்களா? நான் நம்புறனும் இல்லையோமா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எல்லாரையும் நம்ப வச்சிருச்சு. அம்மா இங்க பாருங்கம்மா, பேப்பர்ல ஐயா படம் வந்திருக்கு. நான் சொல்லல, மேட்ரிக் இப்ப பேப்பர்லயே வந்துருச்சுமா. என்னமா இது, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சரி சரி, கவலைப்படாதம்மா. குழந்தைங்க ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. பிரபல காவல்துறை அதிகாரி ஜேகேவை காணவில்லை. இவருக்கும் சப் கலெக்டர் செல்வி கீதாவின் தற்கொலைக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் பேரில் போலீஸ் அவரை தேடுகிறார்கள். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் அருகில் ஏமா ஆஃப் பண்ணிட்டா டிவி போடுமா? அப்பா வந்துருவாருமா? நீங்க இப்பதான் தைரியமா இருக்கணும், குழந்தைய பத்திரமா பாத்துக்கமா. ஜேகே வந்தாலோ போன் பண்ணாலோ எங்கிட்ட உடனடியா பேச சொல்லுங்க, நான் வரேன் சார், வரேம்மா. Thank you.
ஜெயக்குமார், கிருத்திகா நட்சத்திரம், சிவகுமார். அம்மா, நான் கேட்காமலேயே எல்லாம் நீ எனக்கு கொடுத்த. இப்ப நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு தெரியும். என் புருஷனுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா என்கிட்ட சேர்த்துருமா? மோதி தூக்கிட்டு போய் மயக்க ஊசியை போட்டு நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு தெரியாம வச்சிருந்தா சார். யாரு? ரோலெக்ஸ். யாரு? செத்து போன ரோலெக்ஸா? நீங்க கிண்டலா கேட்டாலும் சீரியஸா கேட்டாலும் உண்மை அதுதான். செத்து போன ரோலெக்ஸ் உயிரோடு இருந்தானா? அவன் உங்களை இம்சா பண்ணா நீங்களை நம்ப சொல்றீங்களா? நம்பிட்டான். சரி, அவன் கூட வேற யார் யார் இருந்தா? கூட ஒரு பிஏ இருந்தா. எந்த இடம்? எந்த இடம் தெரியல, ஆனா இந்த இடம் புதுமையா இருந்தது. என்ன சார் இது? எந்த இடம் தெரியாமே ஒரு இடமா? வீடுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு காடுன்னா சொல்லுங்க சார். நீங்க எல்லாரும் என்ன நம்பலன்னு எனக்கு புரியுது. வாங்க அந்த இடத்தை காட்டுறேன். உங்களை கருத்து கொண்டு தான் சொன்னீங்களே, எங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? வாங்க காட்டுறேன். எங்க போனாலும் மேப்படியா தொடர்ந்து நம்மள இம்ச பண்றாட்டா, நம்மள திருந்தி வாழ விட மாட்டான் போல இருக்கு. பேசாம இந்த கிணத்துல விழுந்து செத்துருவா? நீ விழுந்து உடனே தண்ணி பூரா வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் நான் எப்படி சாகிறது பாரு. இதான் கல்லு போட்டனா, இதே மாதிரி நீ விழுந்து செத்துரு. ஒண்ணு இல்லையா? நான் வர்றேன் போட்டீங்களே, அது என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன கருங்கல் தான் போட்டோம்ங்க. அது கருங்கல்லா மாணிக்கக்கல்லா வைரக்கல்லான்றதை இப்ப நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. அதை நான் கண்டுபிடிச்சு உங்களை கம்பி என்ன வச்சு அது மூலமா பேப்பர்ல என் பேரை வர வைக்கல. நான் இன்ஸ்பெக்டர் பலராமன் இல்லடா, தள்ளுங்கடா, அதை நான் பார்க்க போறேன். பேர் பேப்பர்ல மட்டும் இல்ல, போஸ்டர்லயும் வருடா. வரட்டுமா? எங்களுக்கு வேலை கிடைக்கும், நாங்க வர்றோம். சனி ஒழிஞ்சது.
என்னங்க என்னங்க ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது வந்து சாப்பிடுங்களே. இல்லம்மா, என்ன சுத்தி என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு புரியுது மைடியர் எனிமி, நல்லா புரியுது. யா ராஜி, குழந்தைய கொண்டு போய் சாப்பிட வச்சு தூங்கு. காபி குடுமா. மனுஷன் பாப்புலர் ஆகல, சந்தோஷம் இருக்கு, சங்கடம் இருக்கு. அம்மா ஸ்கூல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் ஜே கே, செத்து போயிட்டது நாடகம் ஆடிட்டு தினம் என்ன தொடர்ந்து வரானே அந்த பாஸ்டர் ரோலெக்ஸ், அவன் என் பிள்ளைய கொல்ற மாதிரி ஒரு வீடியோ கேஸ்ட் அனுப்பிச்சிருக்கான் சார், அதை நீங்க பாக்கணும் சார். ஐ அம் நாட் ஃபீலிங் வெல். இதோ வந்துட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன பைத்தியக்காரன் சொன்னல,
இப்ப பாரு யாரு பைத்தியம். உனக்கு சாட்சி வேணும் அவ்வளவுதானே? இரு, எல்லாரும் வரட்டு பாப்போம். குட் மார்னிங் சார். ஹலோ ஜேகே. ப்ளீஸ் சிட் டவுன் சார். தேங்க்யூ மிஸ்டர் ஜேகே, ரொம்ப அற்புதமான படம் காமிச்சீங்க, நல்லா இருந்துச்சு. சார், அந்த பொண்ணை இவர் கார்ல இருந்து இறக்கி விட்டதை நான் பார்த்தேன் சார். சாரி மிஸ்டர் ஜேகே, நான் புறப்படுறேன். உடம்பு விட மனசை பார்த்துக்குங்க. யூ ஆர் மென்டலி அப்செட். வரைஞ்சிக்க, அப்புறமா பார்க்கலாம். என்ன எது கேக்காம நீ பாட்டு கிளம்பிட்டா? அவர் செஞ்ச எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் என்ன நம்ப சொல்றீங்களா? கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் போய், தீர விசாரிக்கிறதாமா மே? ஆம்பளை நல்லா இருக்கும் போது சினிமா பார்ட்டின்னு அட்டன் பண்றதுக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்க கூடாது. ஆமா, அவனுக்கு நேரங்காலம் கெட்டு இருக்கும் பொழுது கூட இருந்து கஷ்டத்தை போக்குறவதான் பொண்டாட்டி. இப்படி அவளத்தோன்னு எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இத பாரு, இத நீ அறிவுரையா எடுத்தாலும் சரி, இல்ல ஆர்டரா எடுத்துட்டாலும் சரி, நீ இங்கதான் இருக்கணும். அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது. மாப்பிள, நாமளும் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்து கூடாது. அது மட்டும் இல்ல, உத்தியோகம் வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ரோலக்ஸ் ஓடது, ஜெயில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இதை கிளறனா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கலாம். ஜேகே, இருந்தாலும் பழக்க தோஷம் மாறாம இப்ப போலி பாஸ்போர்ட் தயாரிக்கிறான். எனக்கு தெரியாது. நான் போலீஸ் இல்ல, போலீஸ் குற்றவாளியை மட்டும்தான் அடிக்க முடியும். நான் பப்ளிக், யார வேணாலும் அடிப்பேன். ஐயா ராசா, இப்ப எல்லாம் போலீஸ விட பப்ளிக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்ப இவர் பப்ளிக், நீ பிரைவேட். மரியாதையா உண்மையை சொல்லிரு, இல்லன்னா மண்டல இருக்க நாள் முடிய பிடிக்க போறாரு. சொல்றா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது. பிளீஸ் என்ன விட்டுடுங்க, எனக்கு தெரியாது. சீக்கிரமா, நான் சொல்லல, அதே சந்தேக பார்ட்டி தான். சீக்கிரமா ஓடாத.
சில்லு. ஏய் கோப்பா, உடனே தப்பிக்க முடியாது. பல்ராம் என்ன சும்மா வா. ஏய் பல்ராம். வா மச்சா, வா. கண்ண தேடுறியா? தோ அதல குண்டில்ல யூ ஃபூல். எல்லாத்தையும் நானே சுட்டுட்டேன். ஜாலியா போறேன் போக போறேன். தங்கமணி என்ஜாய். என்ன பத்தி கவலைப்படாத, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போயிடு. போலீஸ் வந்தா ஒன்னு அரெஸ்ட் போயிடும். போயிடு ஜெக்கே. அப்புறம் உன்னால உண்மை என்னன்ற நிரூபிக்க முடியாமலே போயிடு ஜெக்கே. ஜெக்கே ஜெக்கே போயிடு ஜெக்கே போயிடு ஜெக்கே ஜெக்கே போயிடு போயிடு ஜெக்கே போயிடு. வேலை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரி ஜே கே தான் கொலை செய்திருப்பார் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அவரை தேடி வருகிறார்கள். மேலும் அங்கு கிடைத்த துப்பாக்கியில் ஜே கேயின் கை ரேகைகள் ஏன் எதுக்கு ஒண்ணு கேட்காது. முதல்ல இதெல்லாத்தையும் பேக் பண்ணிட்டே கூடவா? வாங்க மேடம். அட்டென்ஷன் ப்ளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல என் சோக கதையை ஒரே ஒன் மினிட் கேளுங்க. வேலை இல்லாதவங்களாம் ரொம்ப டீட்டெயிலா கேளுங்க. என் பேர் டிவி புகழ் ஜெயக்குமார், போலீஸ் ஆபீசர் எக்ஸ் ஒய் செட். டிவியில பார்த்திருப்பீங்க, எத்தனையோ கேஸ் பிடிச்சிருக்க, எத்தனையோ பேரை உள்ள தள்ளி இருக்க. பேர் வாங்கின, புகழ் வாங்கின, பதவி உயர்வு வாங்கின, இப்ப அதெல்லாம் வேஸ்டா போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. கால் போன வாழலாம், கை போன வாழலாம், ஏன் கண்ணு போன கூட வாழலாம், ஆனா மானம் போன பிறகு வாழலாமா? சொல்லுங்க 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 சார். என்ன பெரிய மனசு, வாழ்க்கையில தொழில் கொண்டாட்டி நம்பல, அதிகாரிகளும் நம்பல, அரசாங்கம் கூட நம்பல. இந்த வாழ்க்கை தேவையா? அதான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் எதிரி என்ன ஜெயிச்சிட்டான், என் அன்புள்ள எதிரி. நீ எங்க இருந்தாலும் வாழ்க. உன்னை சொர்க்கத்துல சாரி நரகத்துல மீட் பண்ற. ஓகே, நீ எவ்வளவு ஈஸி சாகக்கூடாது. யாரோ ஒரு புண்ணியவா எனக்கா அருதா போடுறான், அவனுக்கு நன்றி. நீங்க தானே மிஸ்டர் ரோலெக்ஸ்? உங்களுக்கு போன். டாடா பாய் பாய்.